ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வேகஸ் நர்வ் அண்ட் அசசரி நர்வோட கோர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். ஸோ வேகஸ் நர்வ் அப்படிங்கிறது 10th கிரேனியல் நர்வ், அசசரி நர்வ் அப்படிங்கிறது 11th கிரேனியல் நர்வ். கிரேனியல் நர்வ்ஸ் அப்படின்னாவே கிரேனியம் பிரெயின்லேருந்து அது எமர்ஜ் ஆகி வெளியில் வர்றதுனால அதுக்கு பேர் கிரேனியல் நர்வ்ஸ். தேர் ஆர் 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ், அதில் 10th அண்ட் 11th கிரேனியல் நர்வ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு கிரேனியல் நர்வுக்கும் ரெண்டு காம்பவுண்ட் நியூக்ளியஸ் இருக்கு. காம்பவுண்ட் நியூக்ளியஸ்னா ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு நியூக்ளியஸ். ஸோ அந்த ரெண்டு காம்பவுண்ட் நியூக்ளியஸ்லேருந்து இந்த வேகஸ் நர்வும் சரி அந்த அசசரி நர்வும் சரி எமர்ஜ் ஆகுது. ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் என்னன்னா நியூக்ளியஸ் ஆஃப் ட்ராக்டஸ் சோலிட்டாரியஸ். நியூக்ளியஸ் ஆஃப் ட்ராக்டஸ் சோலிட்டாரியஸ். ரெண்டாவது நியூக்ளியஸோட பேர் நியூக்ளியஸ் ஆம்பிகஸ். நியூக்ளியஸ் ஆம்பிகஸ். ஸோ இந்த நியூக்ளியஸ் ஆஃப் ட்ராக்டஸ் சாலிட்டாரியஸ் அப்படிங்கிற இந்த நியூக்ளியஸ்லேருந்து மூணு கிரேனியல் நர்வ்ஸ் எமர்ஜ் ஆகுது. அது நீங்கள் அந்த நேம் வச்சே அதை நான் வச்சுக்கலாம். என்னங்கிறது 9th, டிங்கிறது 10th, எஸ்ங்கிறது 7th. ஸோ 9th, 10th அண்ட் 11th கிரேனியல் நர்வ்ஸ் வந்து நியூக்ளியஸ் ஆஃப் ட்ராக்டஸ் சோலிட்டாரியஸ் அப்படிங்கிற நியூக்ளியஸ்லேருந்து எமர்ஜ் ஆகுது. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்க நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் ஆம்பிகஸ். இது வந்து 9th, 10th அண்ட் 11th கிரேனியல் நர்வ்ஸ் இந்த நியூக்ளியஸ்லேருந்து எமர்ஜ் ஆகும். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் த நியூக்ளியஸ். ஸோ இதுதான் வந்து மெடுலா. மெடுலாக்கு கீழே ஸ்பைனல் கார்டு கண்டினியூ ஆகும். ஸ்பைனல் கார்டு வெளியில் வர்றது இட் இஸ் த்ரூ த ஃபொராமன் கால், ஃபொராமன் மேக்னம். ஓகே. ஸோ இங்கே நான் நியூக்ளியஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் நியூக்ளியஸ் ஆம்பிகஸ். ஸோ திஸ் இஸ் நியூக்ளியஸ் ஆம்பிகஸ் NA அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். இந்த நியூக்ளியஸ் ஆம்பிகஸ்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து 10th கிரேனியல் நர்வும் எமர்ஜ் ஆகுது, 11th கிரேனியல் நர்வும் எமர்ஜ் ஆகுது. தட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டுடே, வேகஸ் நர்வ் அண்ட் அசசரி நர்வ். ஸோ இது வந்து 10th கிரேனியல் நர்வ் அப்படியே எமர்ஜ் ஆகுது. அதே மாதிரி 11th கிரேனியல் நர்வும் இதுலேருந்து தான் எமர்ஜ் ஆகுது. ஸோ லெவன்த் டிஃப்ரெண்ட் கலர். ஸோ திஸ் இஸ் த 11th கிரேனியல் நர்வ். ஸோ This is 10th cranial nerve and another one is 11th cranial nerve in the nucleus ambigus la irundhu emerge. Okay, emerge aayita apdiye straight ah vandha it gives a turn. Turn kudutha it will be going down. Or turn kuduthittu apdiye keela pogudhu. Turn kuduthu apdiye keela pogudhu. Keela poiittu irukapaye indha 11th cranial nerve konjam deviate aayum. Konjam டிவேட் ஆகிட்டு மறுபடியும் கீழே போகும் வித் அனதர் நர்வ் கால் 11th ஸ்பைனல் நர்வ். 11th ஸ்பைனல் நர்வ் அதாவது C1, இதுக்கப்புறம் ஸ்பைனல் செக்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுமா, C1, C2, C3, C4 அண்ட் C5. ஸோ இந்த C5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்பைனல் செக்மெண்ட்லேருந்து எமர்ஜ் ஆகிற ஒரு நர்வ் தான் வந்து ஸ்பைனல் நர்வ். தட் இஸ் 11th ஸ்பைனல் நர்வ். 11th ஸ்பைனல் நர்வ் அது கீழேருந்து இப்படியே மேலே ஃபொராமன் மேக்னம் வழியே வெளியில் வந்து இட் வில் பி ஜாயினிங் த 11th கிரேனியல் நர்வ். 11th கிரேனியல் நர்வை இப்படி ஜாயின் பண்ணும். ஸோ C1, C2, C3 அண்ட் C4, C5லேருந்து இது கீழேருந்து அப்படியே மேலே போய் ஸ்பைனல் கார்ட்லேருந்து எமர்ஜ் ஆகிட்டு அப்படியே மேலே போய் 11th கிரேனியல் நர்வ் கூட அப்படி ஜாயின் பண்ணிக்கும். ஓகே. ஸோ இந்த ஃபொராமனுக்கு பேர் தான் ஃபொராமன் ஜுகுலார். ஸோ ஜுகுலார் ஃபொராமன் ஐ எம் நேமிங் இட். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜுகுலார் ஃபொராமன். ஸோ இந்த ஜுகுலார் ஃபொராமன் வழியாக இந்த 11th ஸ்பைனல் நர்வும் சரி அதே மாதிரி 11th கிரேனியல் நர்வும் சரி ஒன்றா வெளியில் வரும். ஓகேவா? வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் இது அந்த 10th கிரேனியல் நர்வ் கூட தானே வந்தோம் அப்படிங்கிறத நான் வரும். அப்போ வந்து இது மறுபடியும் ஒரு சின்ன டீவியேஷன் எடுத்து இட் வில் பி ஜாயினிங் த சேம் 10th கிரேனியல் நர்வ். ஸோ 10th கிரேனியல் நர்வ் அப்படியே வருதா? ஸோ கீழே வருது. ஸோ இந்த 10th கிரேனியல் நர்வை கூட மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கும். ஓகே, ஐ ரிப்பீட், நியூக்ளியஸ் ஆம்பிகஸ்லேருந்து ரெண்டு கிரேனியல் நர்வ் எமர்ஜ் ஆகுது. தட் இஸ் 10th அண்ட் 11th எமர்ஜ் ஆகிட்டு அப்படியே வந்து டேர்ன் கொடுத்து கீழே இறங்கணும் இல்லையா? கீழே இறங்குறப்போ இட் வில் பி ஜாயினிங் வித் த ஸ்பைனல் நர்வ் நம்பர் 11. இதுவுமே
நர்வ் ஸ்பைனல் நர்வ் நம்பர் 11 கூட சேர்ந்துக்கும். அது வந்து C1, C2, C3, C4, C5 செக்மெண்ட் ஸ்பைனல் கார்ட் செக்மெண்ட்ல இருந்து எமர்ஜ் ஆகிற ஒரு நர்வ். அது அப்படியே கீழே இருந்து ஃபொராமன் மேக்னம் வழியா வெளியில வந்து இந்த 11th கிரேனியல் நர்வ் கூட ஜாயின் ஆயிருக்கும். ஜாயின் ஆகி ஒன்னா வந்து ஜுகுலார் ஃபொராமன்ல இருந்து வெளியில வரும். இந்த 10th கிரேனியல் நர்வ் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு டேர்ன் கொடுத்துட்டு ஜுகுலார் ஃபொராமன் வழியா வெளியில வரும். இப்போ மறுபடியும் இந்த 10th கிரேனியல் நர்வும் இந்த 11th கிரேனியல் நர்வும் ஜாயின் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த ஜாயின் ஆகுது இல்லையா, இந்த ஜாயின் ஆகிற இடத்த தான் வி ஆர் காலிங் இட் அஸ் வேகோ அசஸரி காம்ப்ளெக்ஸ். வி ஆர் காலிங் இட் அஸ் வேகோ அசஸரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். வேகோ அசஸரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த 11th ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வரக்கூடிய நர்வ் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே கீழே வந்து ரெண்டு முக்கியமான மசிலுக்கு சப்ளை பண்ணும். ஒன்று யாருன்னா ஸ்டெர்னோ கிளீடோ மாஸ்டாய்டு மசில். ஸ்டெர்னோ கிளீடோ மாஸ்டாய்டு மசில். இன்னொரு மசில் யாருன்னா ட்ரெபீசியஸ். ஸோ இந்த ரெண்டு மசிலுக்கு சப்ளை பண்ணி முடிஞ்சிடும். யார், ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்ற இந்த 11th ஸ்பைனல் நர்வ் முடிஞ்சிடும். ஸோ இந்த ரெண்டு வேகோ அசஸரி நர்வ் இருக்கு இல்லையா, இந்த வேகோ அசஸரி நர்வ் ஃபர்தராக ரெண்டும் ஜாயின் ஆகிட்டு கீழே ஒரு பிளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணும். அந்த பிளெக்ஸஸ்க்கு பேர் தான் ஃபேரிஞ்சியல் பிளெக்ஸஸ். அந்த பிளெக்ஸஸ்க்கு பேர் ஃபேரிஞ்சியல் பிளெக்ஸஸ். ஸோ ஐ எம் ட்ராயிங் தட். அப்படியே கீழே வந்து இது ஒன்று, அதே மாதிரி இந்த 10th கிரேனியல் நர்வ் அப்படியே வந்துட்டு ஒரு பிளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணுது. அந்த பிளெக்ஸஸுக்கு பேர் தான் ஃபேரிஞ்சியல் பிளெக்ஸஸ். ஃபேரிஞ்சியல் பிளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த ஃபேரிஞ்சியல் பிளெக்ஸஸ் யார் யாருக்கு சப்ளை பண்ணணும்னா, பேலட். ஸோ ஹார்ட் பேலட், சாஃப்ட் பேலட் இருக்கு இல்லையா, மவுத்துக்கு மேலே இருக்கிற ஃப்ளோரை தான் நம்ம பேலட்னு சொல்கிறோம். ஸோ இந்த பேலட் அண்ட் த ஃபேரிங்ஸ், ஸோ எல்லாமே பிபி ஃபேரிஞ்சியல் பிளெக்ஸஸ் பேலட்டுக்கும் ஃபேரிங்ஸ்க்கு ஃபுல்லாகவே சப்ளை பண்ணும், முடிஞ்சிடும். ஸோ இந்த 11th கிரேனியல் நர்வ் இதோட முடிஞ்சிடும். ஆனால் இந்த 10th கிரேனியல் நர்வ் இஸ் த லாங்கஸ்ட் நர்வ் கிரேனியல் நர்வ். கிரேனியல் நர்வ்ல இந்த லாங்கஸ்ட் கிரேனியல் நர்வ் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த வேகஸ் நர்வ் தான். ஸோ இந்த வேகஸ் நர்வ் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகும். ஸோ ஃபர்தராக இப்படி கீழே கண்டினியூ ஆகுது. கீழே வரப்போ நெக்கிட்ட வரப்போ ஒரு சின்ன டேர்ன் கொடுத்துட்டு தான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ நெக்கில் நம்மளால் பார்க்கக்கூடிய மூணு ஸ்ட்ரக்சர், ஒன்று ஹயாய்ட் போன், தைராய்ட் கார்ட்லேஜ் அண்ட் க்ரிகாய்ட் கார்ட்லேஜ். ஸோ இது இப்படியே கீழே வரப்போ ரெண்டு முக்கியமான பிரான்ச் கொடுக்குது. ஒன்று இன்னொன்று செகண்ட் பிரான்ச் அப்படின்னு ரெண்டு கொடுக்குது. இந்த ஃபஸ்ட்டு வர இந்த பிரான்ச்சு ஃபர்தராக ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒன் அண்ட் டூ அப்படின்னு ஃபர்தர் டிவிஷனாக மாறுது. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டோட நர்வோட பேர் என்னன்னா சுப்பீரியர் லாரிஞ்சியல் நர்வ் அண்ட் இன்ஃபீரியர் லாரிஞ்சியல் நர்வ். இது ஒன்று, இது டூ. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் சுப்பீரியர் லாரிஞ்சியல் நர்வ், திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்ஃபீரியர் லாரிஞ்சியல் நர்வ், அதர்வைஸ் நோன் அஸ் ரெக்கரண்ட் லாரிஞ்சியல் நர்வ். ரெண்டுமே ஒன்று தான். ரெக்கரண்ட் லாரிஞ்சியல் நர்வ்னு எழுதினாலும் ஒன்று தான், இன்ஃபீரியர் லாரிஞ்சியல் நர்வ்னு எழுதினாலும் ஒன்று தான். சுப்பீரியர் லாரிஞ்சியல் நர்வ் அண்ட் இன்ஃபீரியர் லாரிஞ்சியல் நர்வாக ரெண்டாக டிவைட் ஆகும். ஓகே, ரெண்டாக டிவைட் ஆகிட்டு இந்த சுப்பீரியர் லாரிஞ்சியல் நர்வுக்கு ஃபர்தராக ரெண்டு பிரான்ச் இருக்குது. ஒன்று வந்து இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் லாரிஞ்சியல் நர்வ், அனதர் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் லாரிஞ்சியல் நர்வ். இன்டர்னல், இதுக்கு பேர் இன்டர்னல் லாரிஞ்சியல் நர்வ், இதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் லாரிஞ்சியல் நர்வ். ஸோ இந்த இன்டர்னல் லாரிஞ்சியல் நர்வ் என்ன பண்ணும்னா, இந்த இடத்துல ஒரு மெம்ரேன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஹயாய்டுக்கும் தைராய்டுக்கும் நடுவில். அந்த மெம்ரேனுக்கு பேர் தான் தைரோஹயாய்டு மெம்ரேன். ஸோ தைரோஹயாய்டு மெம்ரேனை பியர்ஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடும். அது இல்லாமல் தைரோய்டுக்கும்
கிரிகார்டுக்கும் நடுவில் ஒரு மசில் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த மசிலோட பேர் தான் கிரிக்கோ தைராய்டு மசில், கிரிக்கோ தைராய்டு மசில். ஸோ எக்ஸ்டர்னல் லாரன்ஜியல் நர்வ் வந்து கிரிக்கோ தைராய்டு மசிலுக்கு சப்ளை பண்ணும், இன்டர்னல் லாரன்ஜியல் நர்வ் வந்து தைரோ ஹயாய்டு மெம்பரேனை பியர்ஸ் பண்ணிட்டு உள்ளே போகும். ஓகே, செகண்ட் இன்டர்னல் இன்டர்னல் லாரன்ஜியல் நர்வ். ஸோ இன்டர்னல் லாரன்ஜியல் நர்வ் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வரப்போ ஃபர்தராக இது வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சர், இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சருக்கு சப்ளை பண்ணும். ஒன்று யாருன்னா கெரோட்டிட் பாடி, கெரோட்டிட் பாடி. இன்னொன்று வந்து கெரோட்டிட் சைனஸ். ஸோ கெரோட் நெக்கில் இருக்கக்கூடிய கெரோட்டிட் பாடியையும் கெரோட்டிட் சைனஸையும் இது சப்ளை பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து எங்கே வரைக்கும் போனால் டில் த மிட்கட். மிட்கட் அப்படிங்கிறது என்னென்னா செகண்ட் பார்ட் ஆஃப் த டியோடினத்தில் அந்த பைல் டக்ட் ஜாயின் ஆகுதுலே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே கீழே ஸ்மால் இண்டஸ்ட்ரியன் ஃபுல்லாக முடிஞ்சு லார்ஜ் இண்டஸ்ட்ரியனில் சீக்கிரம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அசெண்டிங் காலன் அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்வர்ஸ் காலத்தோட 2/3 டிஸ்டன்ஸ் வரைக்குமே சப்ளை பண்ணுறது யாருன்னா வேகஸ் நர்வ் தான். ஸோ தட் இஸ் அப்டோமன் வரைக்குமே இந்த கிரேனியல் நர்வ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் த லாங்கஸ்ட் கிரேனியல் நர்வ். ஓகே, ஸோ வேகஸ் நர்வ் வந்து சுப்பீரியர் லாரன்ஜியல் நர்வாகவும் இன்ஃபீரியர் லாரன்ஜியல் நர்வாகவும் ரெண்டா டிவைட் ஆகும். சுப்பீரியர் லாரன்ஜியல் நர்வ் அண்ட் இன்ஃபீரியர் லாரன்ஜியல் நர்வ். இந்த சுப்பீரியர் லாரன்ஜியல் நர்வ் ஃபர்தராக ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் லாரன்ஜியல் நர்வ், அனதர் ஒன் இஸ் இன்டர்னல் லாரன்ஜியல் நர்வ். எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் லாரன்ஜியல் நர்வ். இன்டர்னல் லாரன்ஜியல் நர்வ் வந்து தைரோ ஹயாய்டு மெம்பரேனை பியர்ஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடும். தைராய்டு ஹயாய்டு மெம்பரேனை பியர்ஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடும். இந்த இன்டர்னல் லாரன்ஜியல் நர்வும் இன்ஃபீரியர் லாரன்ஜியல் நர்வ், அதாவது இன்டர்னல் லாரன்ஜியல் நர்வும் சரி இன்ஃபீரியர் லாரன்ஜியல் நர்வ், அதர்வைஸ் நான் அஸ் ரெக்கரண்ட் லாரன்ஜியல் நர்வ், ரெண்டுமே லாரன்ஸை குள்ளே என்ட்ரு ஆகிட்டு சென்சேஷன் கொடுக்கும், சென்சரி சப்ளை கொடுக்கும். இட் என்டர்ஸ் த லாரிங்ஸ் அண்ட் கிவ்ஸ் சென்சரி சப்ளை. இந்த ஓக்கல் கார்டுக்கு மேலே இருக்கக்கூடிய, ஸோ லாரிங்ஸில் இருக்க ஓக்கல் கார்டுக்கு மேலே இருக்கக்கூடிய மியூக்கோசா ஃபுல்லாகவே யார் சப்ளை பண்ணுவோன்னா இன்டர்னல் லாரன்ஜியல் நர்வ், இன்டர்னல் லாரன்ஜியல் நர்வ். ஓக்கல் கார்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரேனை சப்ளை பண்ணுறது வந்து இன்ஃபீரியர் லாரன்ஜியல் நர்வ், அதர்வைஸ் நோன் அஸ் ரெக்கரண்ட் லாரன்ஜியல் நர்வ். எல்லா மோட்டர் சப்ளையும், மோட்டர் சப்ளைன்னு பார்த்தா எல்லா மசில்ஸ் ஆஃப் த லாரிங்ஸையும் யார் சப்ளை பண்ணுவான்னா ரெக்கரண்ட் லாரன்ஜியல் நர்வ் தான், அதாவது இன்ஃபீரியர் லாரன்ஜியல் நர்வ் தான் சப்ளை பண்ணும். எக்ஸப்ட் ஒன் மசில் விச் இஸ் கால்ட் அஸ் கிரிக்கோ தைராய்டு மசில், கிரிக்கோ தைராய்டு மசில். இந்த கிரிக்கோ தைராய்டு மசில் மட்டும் யார் சப்ளை பண்ணுவோன்னா எக்ஸ்டர்னல் லாரன்ஜியல் நர்வ். எக்ஸ்டர்னல் லாரன்ஜியல் நர்வ் மட்டும் கிரிக்கோ தைராய்டு மசில சப்ளை பண்ணும். மிச்சம் இருக்கிற எல்லா மசில்ஸ் ஆஃப் த லாரிங்ஸையும் சப்ளை பண்ணுறது யாருன்னா இன்ஃபீரியர் லாரன்ஜியல் நர்வ், அதர்வைஸ் நோன் அஸ் ரெக்கரண்ட் லாரன்ஜியல் நர்வ். ஸோ வேகஸ் நர்வ் இல்லைன்னா அசசரி நர்வ் தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் ரெண்டு காம்போ நியூக்ளியஸ்லேருந்து எமர்ஜ் ஆகுது. ஒன்று வந்து நியூக்ளியஸ் ஆஃப் டிராக்டஸ் சோலிட்டாரியஸ், நியூக்ளியஸ் ஆம்பிகஸ். இது வந்து 9th, 10th, 11th, 9th, 10th, 7th மூணு கிரேனியல் நர்வும் இதுலேருந்து தான் எமர்ஜ் ஆகுது. நியூக்ளியஸ் ஆம்பிகஸ்லேருந்து 9th and 10th, 11th கிரேனியல் நர்வ் எமர்ஜ் ஆகுதுன்னு எழுதியிருந்தோம். அதுக்கப்புறம் இது மெடுல்லா, இது வந்து ஃபொராமன் மேக்னம், இது வந்து ஸ்பைனல் கார்ட். ஸோ இந்த மெடுல்லாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் தான் வந்து நியூக்ளியஸ் ஆம்பிகஸ். ஸோ அதிலிருந்து தான் நம்மளோட 9th as well as 11th 10th கிரேனியல் நர்வ் எமர்ஜ் ஆகுது. ஸோ நம்ம இந்த 10th and 11th தானே பார்த்துட்ருக்கோம். அப்போ இந்த 10th and 11th ரெண்டுமே சேர்ந்து வெளியில் வருது, வெளியில் வந்து அப்படியே கீழே இறங்கும். கீழே இறங்குறப்போ என்ன பண்ணுவோம்னா ஸ்பைனல் நர்வான 11th ஸ்பைனல் நர்வ் வந்து C5, C6, C7, C8 செக்மெண்ட் வந்து எமர்ஜ் ஆகிட்டு அப்படியே மேலே அசண்ட் ஆகி ஃபொராமன் மேக்னம் வழியாக வெளியில் வந்து இட் வில் பி ஜாயினிங் வித் த 11th கிரேனியல் நர்வ். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஜுகுலார் ஃபொராமன் வழியாக வெளியில் ஸ்கல்லிருந்து வெளியில் வரும். இந்த 11th ஸ்பைனல் நர்வ் என்ன பண்ணுன்னா அப்படியே கீழே வந்து ரெண்டு முக்கியமான மசில், தட் இஸ் ட்ரெப்பீசியஸ் அண்ட் ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்டு மசிலுக்கு சப்ளை பண்ணிட்டு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த 11th கிரேனியல் நர்வ் மறுபடியும் 10th கிரேனியல் நர்வ் கூட ஜாயின் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் தான் வேகோ அசசரி காம்ப்ளெக்ஸ், வேகோ அசசரி காம்ப்ளெக்ஸ். இந்த வேகோ அசசரி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே கீழே வந்து
மறுபடியும் ஒரு பிளக்சஸ் ஃபார்ம் பண்ணுது, விச் இஸ் கால்ட் அஸ் ஃபேரன்ஜியல் பிளக்சஸ். ஃபேரன்ஜியல் பிளக்சஸ், இந்த ஃபேரன்ஜியல் பிளக்சஸ் தான் பேலட் அண்ட் ஃபேரிங்ஸ்க்கு ஃபுல்லாக சப்ளை பண்ணுது. அப்படியே இந்த டென்த் கிரேனியெல்லாம் முடியாமல் அப்படியே கீழே கண்டினியூ ஆகி நெக்கிட்ட வரப்போ லைட்டாக டீவியேட் ஆகிட்டு மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரும். கீழே வந்து ரெண்டு முக்கியமான பிரான்ச் கொடுக்குது. ஒன்று வந்து சுப்பீரியர் லாரிஞ்சியல் நர்வ், அனதர் ஒன் இஸ் இன்ஃபீரியர் லாரிஞ்சியல் நர்வ். இந்த சுப்பீரியர் லாரிஞ்சியல் நர்வ் இஸ் ஃபர்தர் டிவைட் இன்டு இன்டர்னல் லாரிஞ்சியல் நர்வ் அண்ட் எக்ஸ்டர்னல் லாரிஞ்சியல் நர்வ். இந்த இன்டர்னல் லாரிஞ்சியல் நர்வ் தைராய்டுக்கும் ஹயர்டுக்கும் நடுவில் இருக்க மெம்ரைன், தட் இஸ் தைரோ ஹயர்ட் மெம்ரைனுக்கு பியர்ஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இன்டர்னல் லாரிஞ்சியல் நர்வ் வந்து அப்படியே கீழே வந்து கிரிக்கார்ட் கார்ட்லேஜ் வழியாக உள்ளே போயிடும். அது அப்படியே கீழே வந்துட்டு மறுபடியும் கரோட்டிட் பாடி அண்ட் கரோட்டிட் சைனஸ்க்கு சப்ளை பண்ணி அப்படியே அப்டோமன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். டில் த மிட்கட்ல இருக்கக்கூடிய ஏரியாஸ் ஃபுல்லாகவே சப்ளை பண்ணுறது யாருன்னா வேகஸ் நர்வ் தான். ஸோ வேகஸ் நர்வ் ஹாஸ் டூ பிரான்ச்சஸ், சுப்பீரியர் இன்ஃபீரியர் லாரிஞ்சியல் நர்வ். சுப்பீரியர் இஸ் ஃபர்தர் டிவைட் இன்டு எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். இன்டர்னல் இஸ் பியர்ஸ்ட் பை த தைரோஹயர்ட் மெம்பரேன் எழுதினோம். இன்டர்னல் லாரிஞ்சியல் நர்வும் இன்ஃபீரியர் லாரிஞ்சியல் நர்வ் ஐஐ, இந்த ரெண்டு இன்டர்னல் அண்ட் இன்ஃபீரியர் லாரிஞ்சியல் நர்வ் வந்து லாரிங்ஸ்க்குள்ளே என்டர் ஆகிட்டு சென்சரி சப்ளை தான் கொடுக்குது. எபோ த வோக்கல் கார்டும் பிலோ த வோக்கல் கார்டும் யார் யார் சப்ளை பண்ணுறான்னு எழுதணும். ஸோ எபோ த வோக்கல் கார்ட் இன்டர்னல் லாரிஞ்சியல் நர்வ், பிலோ த வோக்கல் கார்ட் தட் இஸ் இன்ஃபீரியர் லாரிஞ்சியல் நர்வ். மசிலோட சப்ளைன்னு பார்த்தா எல்லா மசிலுமே ரெக்கரன் லாரிஞ்சியல் நர்வ் தான் சப்ளை பண்ணுது. ஆனால் கிரிக்கோ தைராய்டு மட்டும் எக்ஸ்டர்னல் லாரிஞ்சியல் நர்வ் சப்ளை பண்ணும். So that is all about the course and distribution of vagus and accessory nerve. Thank you for watching. If you do have any doubts or suggestions, please let me know in the comment section below. If you like my works, please like, share and subscribe. Thank you.